வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஊறுகாய் ஐட்டம் பார்க்க போகிறோம். கலாக்காயை வச்சு ஊறுகாய் பார்க்க போகிறோம். கலாக்காயில் வந்து விட்டமின் சி சத்து அதிகம் இருக்குது. அப்புறம் வந்து பசியை தூண்டும் இந்த கலாக்காய் வந்து பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கலாக்காய் வந்து கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஊறுகாய் அது போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கலாக்காய் கால் கிலோ வாங்கியிருக்கேன். வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நாலாக கட் பண்ணி கொட்டை ஒன்று உள்ளே இருக்கும், அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும். இந்த நாலாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஒரு பவுலில் ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்ச கலாக்காயை இதில் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், சுத்தமான செக்கெண்ணெய் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த காயெல்லாம் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா கழுகி நல்லா தொடச்சி நல்லா ட்ரையாக இருக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். நல்லா உப்பு எண்ணெயெல்லாம் எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 8 மணி நேரம் நல்லா மூடி துணி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிச்சு பாருங்கள். கலாக்காய் இவ்வளோ ஒரு சட்டி வச்சுருக்கேன், சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு வறுத்துக்கலாம். இந்த பொடி வந்து கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ இதை எடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் வறுத்து அதில் போட்டுக்கணும். நல்லா கலர் வந்து நல்லா வாசம் வருது. இதையும் கொட்டி வச்சுக்கலாம். வறுக்கணும், கலர் வந்துருச்சு, வாசம் வருது. இதை எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இதை வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு மஞ்சட்டி ஒன்று வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். வெறிஞ்சட்டி மஞ்சட்டி வைக்கக்கூடாது. ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிதே பண்ணுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போதே பொரியுது பாருங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கலாக்காயை அதில் போட்டணும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். உப்பு போட்டுடலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா இந்த கலாக்காய் நல்லா வேகட்டும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். சீக்கிரம் வெந்துடுது, 1-5 நிமிஷமே போகும். இது கலாக்காய் வந்து புளிப்பு சத்து உள்ளது, பசியை நல்லா தூண்டும். பித்தம் இருக்கவங்க, இந்த வாந்தி எடுக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஆனால் வந்து தண்ணி மட்டும் பற்றாமல் நல்லா கழுவி தொடச்சி காயை நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த ஊறுகாய் செய்யணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் வந்து நல்லா காய் வெந்திருக்கு. இந்த நம்ம வந்து வறுத்து அரைச்ச பவுடரை இதில் போட்டுடலாம். இந்த பவுடர் வந்து எல்லா ஊறுகாய்க்குமே போடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் மேலே வந்து பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்து இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வடையெல்லாம் போய் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கலாக்காய் ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது புளிப்பு உப்பு காரம் செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த காய் கிடச்சா இது போல் வாங்கி ஊறுகாய் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.